ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பெர்ம் தான் பார்க்க போகிறோம். ஜிம்னோஸ்பெர்மில் ஃப்ரூட் ஃபார்மேஷன் கிடையாது. ஸோ அதை வளர்க்குறனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்னு பார்க்கலாம். சைக்கஸை நிறைய நாட்டில் ஃபுட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதோட ரூட்ஸு லீவ்ஸ் எல்லாம் ஃபுட்டாக யூஸ் பண்ணுறாங்க. சைக்கஸோட சீடில் பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ப்ராசஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. சைக்கஸ் ஸ்டெம்மில் இருந்து சாகோ எடுக்கிறாங்க. சாகோன்கிறது தமிழில் ஜவ்வரிசி. ஜப்பானில் சைக்கஸ் சீடையும் ஸ்டெம்மையும் வச்சு அவங்க ஒயின் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சைக்கஸோட யங் லீஃப் ஜூஸை வச்சு ஸ்கின் டிசீசஸ் ஸ்டொமக் டிசார்டர்ஸ் எல்லாம் நம்ம கட்டுப்படுத்தலாம். நம்ம சைக்கஸை ஆர்னமெண்டல் பர்பஸ்க்கும் வளர்க்கலாம். ஆர்னமெண்டல்னால் அழகுக்கு வளர்க்குறது. கப்ரஸஸை வச்சு நம்ம ஃபர்னிச்சர் செய்யலாம். சின்ன சின்ன கபோர்ட் மாதிரி அமைப்புகளை செய்யலாம். போர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் இந்த கப்ரஸஸ் உட்டு வந்து யூஸ் ஆகுது. கப்ரஸஸோட லீஃப்ல இருந்து ஒரு அரோமேட்டிக் ஆயில் எடுக்கிறாங்க. நல்ல வாசனையாக இருக்கிற ஆயில் எடுக்கிறாங்க. அந்த ஆயில் வந்து ஃபிக்ஸைட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு வேப்பர் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கூடவே ஒரு பெர்ஃப்யூம் தயாரிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. கப்ரஸஸ் செம்பர்வையன்ஸோட ஆயிலை வச்சு பெர்ஃப்யூம் தயாரிக்கலாம், சோப் தயாரிக்கலாம். கூடவே இந்த ஆயிலை வச்சு ஊப்பிங் காஃபை குணப்படுத்தலாம். ஊப்பிங் காஃப்ங்கிறது நம்மளுக்கு வந்து ப்ரீத் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி சளி பிடிச்ச மாதிரி இருக்குல்ல, அதுதான் ஊப்பிங் காஃப். ஜெனட்டமோட சீட்ஸை நல்லா ரோஸ்ட் பண்ணி பாயில் பண்ணி நம்ம சாப்பிடலாம். ஜெனட்டமோட பார்க்கை வச்சு ரோப் செய்யலாம், கயிர்கள் செய்யலாம். கூடவே ஜெனட்டமோட உச்சை வச்சு பேப்பர் தயாரிக்கலாம். சீட் கர்னல்ஸ். சீட் கர்னல்ஸ்னா சீடை சுற்றி உள்ள கோட்டிங். அதை யூஸ் பண்ணி ஒரு ஆயில் தயாரிக்கிறாங்க. அதை வச்சு ரியோமேட்டிசத்தை குணப்படுத்துகிறாங்க. ரியோமேட்டிசம்னா மூட்டு வலி. கூடவே அதை ஒரு இலுமினண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பொருளை தெளிவாக காட்டுறது தான் இலுமினண்ட். ஜெனட்டம் மொட்டைட்டம் நம்ம ஃபிஷ் பாய்சனாக யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு இடத்துல நிறைய ஃபிஷ் இருக்குது, அந்த ஃபிஷ்ஷஸை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணும்போது ஃபிஷ்ஷஸ் வந்து சேல் இழந்து அப்படியே மேலே மிதக்க ஆரம்பிச்சிரும். மேலே மிதக்கிற ஃபிஷ்ஷை ஈஸியாக கையை வச்சு எடுத்துடலாம்ல. ஸோ ஃபிஷ் பாய்சனை யூஸ் பண்ணுறாங்க. பைனஸ், செட்ரஸ், ஏபிஸ் எல்லாம் ஒரு நல்ல குவாலிட்டி டிம்பரை கொடுக்குது, உட்டை கொடுக்குது. அது வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஃபியூயலாக யூஸ் பண்ணுறோம். எரிபொருளாக யூஸ் பண்ணுறோம். கூடவே ஃபர்னிச்சராக ஏதோ ஒரு பொருளை பேக் பண்ணுறோன்னா அந்த பொருளை பேக் பண்ணுறதுக்கான பெட்டிகளாக யூஸ் பண்ணுறோம். மேட்ச் பாக்ஸஸாக யூஸ் பண்ணுறோம். மேட்ச் ஸ்டிக்ஸாக யூஸ் பண்ணுறோம். பென்சிலாக யூஸ் பண்ணுறோம். ஒன்று ரெண்டு ட்ரீல உள்ள பல்பை யூஸ் பண்ணி பேப்பர் உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம். டஸ்கோவில் இருந்து நம்ம டர்பன்டைன், ரெசின், டேனிங்ஸ் எல்லாம் உருவாக்குறோம். டர்பன்டைன்னா மரத்தில் இருந்து எடுக்கிற எண்ணெய். அதுக்கப்புறம் ரெசின்னா பிசுறு. இதை வந்து சீலிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டேனிங்ஸுங்கிறது லெதர் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது. பைனஸ், ஏபிக்ஸ், லேட்ரிக்ஸில் இருந்து உட் ஆல்கஹால் எடுப்பாங்க. பைனஸில் இருந்து டர்பன்டைனும் ரெசின்ஸும் எடுப்பாங்க. டர்பன்டைன்னா மர எண்ணெய். அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.